உறவுகளுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்த்துகளும் நன்றிகளும். பட்டியல் வெளியேற்றம் நன்மையா தீமையா என்ற கருத்தை இப்பொழுது நான் பேசினால் அதைவிட ஒரு தவறான ஒரு காணொளி வேறு எதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக, இன்னும் சொல்லப்போனால் எப்பொழுது நம் சமூகத்தை எஸ்சி பிரிவில் சேர்த்தார்களோ அந்த காலத்திலிருந்தே நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, நாங்கள் திண்டத்தகாதவர்கள் கிடையாது, பட்டியல் உள்ள ஏனைய சாதிகளோடு எங்களை நீங்கள் இணைத்திருப்பது தவறு, நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், நாங்கள் மருதநல மக்கள், நாங்கள் வேளாண் பெருங்குடி மக்கள், நாங்கள் இடையில் ஏற்பட்ட அரசியல் காரணங்கள்னால் அந்நிய படையெடுப்புகள்னால் சொந்த மண்ணிலே ஆட்சியை இழந்து அதிகாரத்தை இழந்து உரிமையை இழந்து பெருமை இழந்து எந்த மண்ணிலே நாங்கள் பெருமையோடு வளம் வந்தோமோ அதே மண்ணிலே நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது என்றைக்கு நம்மை பட்டியலில் அடைத்தார்களோ அன்றிலிருந்தே நம்முடைய மக்களுடைய எண்ணம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மழுங்கடிக்கச் செய்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆனால் 1991க்கு பிறகான உலகமயமாக்கல் கொள்கைக்கு பிறகு அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட ஒரு மாறுதல், அப்போது நமக்கு கிடைத்த அறிவியல் தகவல் தொழில்நுட்ப அந்த அறிவு, உலகளாவிய சிந்தனை நம் மக்களை நம்முடைய அடிமை தலையிலிருந்து இந்த இழிவான பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற சிந்தனையை விதைப்பதற்கு காரணமாக இருந்தது என்பது இதுதான் வரலாறு. பல்வேறு தரப்பட்ட தலைவர்கள், பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள் மனதிலே உதித்த இந்த எண்ணம் ஒரு அரசியல் வடிவமாக மாறியது. இப்பொழுது என்னை போன்ற ஒரு எளிய தேவந்தர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய மனதிலே இருந்த இந்த எண்ணம் பல்வேறு பெரியவர்களுடைய சிந்தனையில் அது மாற்றப்பட்டு அவர்கள் அதை களம் கண்டார்கள். இதை இந்த கோரிக்கையை ஒரு முழு வடிவத்திற்குள் கொண்டு வந்து இந்த கோரிக்கைக்காக அறிக்கைகளை வெளியிட்டார்கள். இதை அரசியல் வடிவமாக கொண்டு சென்று உண்ணாவிரதம் இருந்தார்கள், மாநாடு நடத்தினார்கள், நூல்களை எழுதினார்கள். இதில் நான் பட்டியல் வெளியேற்ற கருத்தாக்கத்தில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தலைவர்களுடைய உறவுகளுடைய பெயர்களை சொன்னால் அது நீண்ட பட்டியலாக இருக்கும். ஒருவேளை ஒரு உறவினுடைய பெயரை விட்டால் கூட அது அவர்களுக்கு மனத்தாங்கலை ஏற்படுத்தும் என்பதனால் அத்தனை உறவுகளையும் இதிலே நான் மொத்தமாக கூறிவிடுகிறேன். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட உண்மையான உறவுகள் இந்த பட்டியல் வெளியேற்ற கருத்தாக்கத்தை, இந்த ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஏ சிங்கிள் டே என்று சொல்வார்கள், ரோமபுரி ஒரு நாளில் கட்டமைக்கப்பட்டதல்ல. அதுபோல் இந்த பட்டியல் வெளியேற்ற கருத்தாக்கம் என்பதும் யாரோ ஒருவர் கண்டுபிடித்ததல்ல. ஒவ்வொருத்தராக இந்த கருத்தாக்கத்தை அதை செதுக்கி உருமாற்றம் செய்து இன்றைக்கு அது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், மாநில அரசில் இருக்கக்கூடியவர்கள், அனைத்து பிற கட்சியைச் சேர்ந்தவர்கள், பிற சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அனைவருமே பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் கூட சமூக வலைதளங்களிலே பட்டியலில் இருப்பது சரியா அல்லது தவறா என்ற விவாதம் நடப்பதை, அதற்காக குழுக்களை உருவாக்குவதும், அதற்காக சில அமைப்புகளை உருவாக்குவதும், அவர்கள் அதற்காக கலந்துரையாடலை நடத்துவதும், அவர்கள் சுவரொட்டியை ஒட்டுவதையும் பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இடஒதுக்கீடே வேண்டாம் என்று நாம் கூறவில்லை, பட்டியல் வேண்டாம் என்று தான் கூறுகிறோம். 15% நமக்கு தேவையில்லை, 50% தேவை என்று நாம் கூறுகிறோம். இதிலேயே இருக்கணும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. எல்லாருமே சொந்த ஊரில் இருந்துட்டோம், படிப்புக்காக வேலைக்காக நம்ம வெளியூருக்கு போகலையா? இது ஒரு ப்ரமோஷன், வெறும் சாதாரண ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, இது ஒரு ப்ரமோஷன், ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. எனவே அன்பிற்குரிய இந்த பட்டியல் வெளியேற்றத்தை எதிர்க்கக்கூடிய உறவுகள், ஒன்றே ஒன்றை மட்டும் இந்த காணொலியின் மூலமாக கூறிக்கொள்கிறேன். ஒரு முடிவு எடுத்தல், டிசிஷன் மேக்கிங் என்பது இரண்டுக்கும் மேற்பட்ட சாய்ஸுகள் இருக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனை வரும். ஒன்றே ஒன்று இருக்குது என்று சொன்னால் வேறு வழியே இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். ஒன்றுக்கு மேற்பட்ட சாய்ஸ் இருக்கும் பொழுது இதுவா அதுவான்னு போகும் பொழுது அப்பொழுதுதான் டிசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல் என்பது தேவைப்படுகிறது. ஒரு முடிவெடுத்தல் என்பது எப்படி சிறப்பாக அமைகிறது என்று சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருக்கு பாருங்கள், பட்டியலில் இருக்கணும்னு சொல்கிறது ஒரு சாய்ஸ், பட்டியலை விட்டு வெளியேறணும்னு சொல்லக்கூடியது இன்னொரு சாய்ஸ். இந்த முதல் சாய்ஸில் பட்டியலில் இருக்கணும்னு சொல்லும் பொழுது என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறதெல்லாம் எழுதுங்க, அதில் என்னென்ன குறைபாடுகள் அல்லது தீமைகள் இருக்குங்கிறது எழுதுங்க, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். அதே மாதிரி பட்டியலை விட்டு வெளியில் போகும்பொழுது என்ன நன்மைகள் இருக்குங்கிறது தான் எழுதுங்க, என்னென்ன தீமைகள் அல்லது குறைபாடு இருக்குன்னு எழுதுங்க.
இந்த ரெண்டு சாய்ஸில் எதில் அதிகமான நன்மைகளும் குறைவான தீமைகளும் இருக்குது? ஏன்னா எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைடு, எல்லா நாணயங்களுக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு. அது ஒரு கொள்கையாக இருக்கட்டும், ஒரு திட்டமாக இருக்கட்டும், ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு சமூகமாக இருக்கட்டும், யாருக்குமே நன்மை தீமை என்று இரண்டு இருக்கும். ஆனால் அதிக நன்மை எங்கே இருக்கிறது, குறைவான தீமை எங்கே இருக்கிறது, அதுதான் சிறந்த முடிவாக இருக்க முடியும். த மோஸ்ட் சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவ், அதை செலக்ட் பண்ணுறது பேர் தான் டிசிஷன் மேக்கிங் என்ற பெயர். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், சும்மா கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்திற்காக ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக, தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும், தன்னுடைய அமைப்பை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் பெருவாரியாக இன்றைக்கு படித்த இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதற்காக நாள்தோறும் தான் இருக்கும் இடத்திலே, தன்னுடைய வசிக்கும் இடத்திலே, தன் வேலை பார்க்கும் இடத்திலே, தன் பயணப்படுகிற நேரத்திலே இதை பற்றி சிந்தித்து, இதை பற்றி எழுதி, தன்னால் இயன்ற அளவிற்கு இந்த கோரிக்கைக்காக உழைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது பட்டியல் வெளியேற்றம் தேவையா இல்லையா என்று ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தால், அப்போதான் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக களத்தில் இருக்கக்கூடிய அந்த கள போராளிகள் இன்னும் சரியாக இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கவில்லையோ என்ற ஒரு ஐயம் கூட ஏற்படுகிறது. எனவே எல்லாருமே நிறைய பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து சாதிக்காக உயிர் துறந்தவர்கள் எத்தனையோ பேர், சாதிக்காக உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் எத்தனையோ பேர், சாதிக்காக தங்களுடைய உடைமைகளை இழந்தவர்கள் எத்தனையோ பேர், இன்றைக்கும் வழக்குகளையும் வாய்தாக்களையும் சுமந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த சமூகத்தைச் சேர்ந்த நல்ல கள போராளிகள் எல்லாரும், இன்றைக்கி எந்த அமைப்பையும் குறை சொல்ல முடியாது. நான் அமைப்புகளை குறை சொல்லவே இல்லை, சின்ன சின்ன தலைவர்களோ பெரிய தலைவர்களோ யாரையும் குறை சொல்லவில்லை. ஏன்னா நம்ம என்னை போன்றவர்கள் ஒரு எளியவர்கள், நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு வாட்ஸ்அப்பில் எழுதுகிறோம், பேசுகிறோம், இந்த மாதிரி காணொலி போடுறோம். ஆனால் களத்தில் இறங்கி போராடக்கூடிய அத்தனை அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கும் நாம் சொல்லுகின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் என்று சொல்பவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை புரிய வைத்து உரிய முறையில் சட்டப்படி இந்த கோரிக்கையை வெறும் பெயர் மாற்றத்தோடு மட்டுமல்லாமல் பட்டியல் வெளியேற்றத்தோடு கூடிய அந்த பெயர் மாற்றமாக அமைய வேண்டும். அதற்கு அனைத்து தலைவர்களும், இந்த சமூகத்திற்காக இருக்கக்கூடிய அனைத்து தலைமைகளும், அனைத்து அமைப்புகளும், அனைத்து கள வீரர்களும், படைப்பாளிகளும், எழுத்தாளர்களும் உதவ வேண்டும். அதே மாதிரி என்னை போன்ற எளிய மனிதர்கள் எங்களால் இயன்ற அளவிற்கு இந்த கோரிக்கைக்காக நாங்கள் உழைப்போம் என்கின்ற உறுதியும் கூறிக்கொண்டு அனைவரும் ஒத்த சிந்தனையோடு ஒரே நோக்கத்தோடு நாம் களமிறங்குவோம். நாம் பொதுவெளியில் பயணப்படுவதற்கு இந்த பட்டியல் வெளியேற்றம் பயனளிக்கும். ஏன்னா இதை பற்றி தனித்தனியாக அதோடைய நன்மை தமிழ் இனிமேல் பேசினா அது ஒரு பெரிய வீடியோவாக மாறிடும். இதுக்கு நம்ம நிறைய பேசிருக்கிறோம், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட அந்த எண்ணம் தான் இன்றைக்கி பெரிய தடையாக இருக்குது. அந்த எண்ணம், அந்த ஒரு மைண்ட் பிளாக்னு சொல்லுவோம், என்ன தடைகளை நாம் உடைத்தெறிந்து உறவாக நாம் வந்து இந்த கோரிக்கையை நாம் வென்றெடுப்போம். அதற்காக நாம் இயன்றவரை நாம் உழைப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.